கடைக்காரங்களாம் சில இடத்துல ஏமாத்திடுவாங்க. ஒரு 50 கிராம் 100 கிராம் அடிச்சிருவாங்க சில ஐட்டம்லலாம். எல்லா கடைக்காரங்களும் ஒரு சில பேர் அப்போ இந்த ஐட்டம் நம்ம கிச்சனில் அப்படி நம்ம சந்தேகமாக தான் வீட்டில் வாங்கி வச்சுக்கலாம். ரொம்ப ஆஃபரில் ஐட்டம் கொடுக்குறாங்க. வி ஹேவ் ஓன்லி சார்ஜ் ஃபார் பேக்கிங் அண்ட் ஜிஎஸ்டி, வேறு எந்த சார்ஜும் வாங்க மாட்டாங்க. ஜஸ்ட் ஒரு ஐட்டமில் 250 ருபீஸ், 100 ருபீஸ், 300 ருபீஸ் அதுமாரி தான் கமிஷன் வைக்கிறாங்க. பெரிய பெரிய ஐட்டம்லேயே சொல்கிறேன் நான். ஹலோ வியூவர்ஸ், வணக்கம். ஆஸ் யூஸ்வல் கையை சானிடைஸ் பண்ணிட்டேன். நான் ஐம் ரெடி டு ரிவ்யூ திஸ் ஸ்மால் ஐட்டம். பிஃபோர் ஸ்டார்டிங், வெல்கம் டு த பீஸ் இண்டியா, த கம்ப்ளீட் பிஸ்னஸ் சேனல். நாட் ஓன்லி பிஸ்னஸ், த கம்ப்ளீட் சொல்யூஷன் ஃபார் த பிஸி பீப்பிள். ஸோ சேனலில் புதுசாக ஏன் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. எதுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணால் ஆஃபர் கிடைக்கும், ரிவ்யூ கிடைக்கும், பட்ஜெட்டில் ஐட்டம் கிடைக்கும். ஸோ இந்த ஐட்டம் பார்த்தீங்கன்னா இப்போ தான் வந்திருக்குது. இட்ஸ் அ வெரி ஸ்மால் வெயிட் மிஷின். ஏதாச்சும் வெயிட் செக் பண்ணுறதுக்கு 10 கிலோ வரைக்கும் இதில் செக் பண்ணிக்கலாம். காம்பேக்டாக வீட்டில் கிச்சன்லலாம் வச்சுக்கலாம். இஃப் யூ ஆர் ஹவுஸ் ஒய்ஃப், பட் ஹவுஸ் ஒய்ஃப்ஸு வீட்டில் இதுமாரி இந்த சில இடத்துலலாம் தேவைப்படும். அப்போ எப்படி யூஸ் பண்ணணும்னா நான் காமிச்சிடறேன். கீழே பேட்டரி, பென்சில் செல், 2 பென்சில் செல் போடுவாங்க. ஓகேவா, சைனா பிராண்ட் தான் எல்லாமே, இது சைனா இம்போர்ட்டட் தான். டபுள் 2 பேட்டரி, 1.5 வாட்ஸ், 2 AA பேட்டரி, போல்ட் KS001 ஃபார் டொமெஸ்டிக் யூஸ் ஆன்லி. கமர்ஷியல் யூஸ் கிடையாது, கடைக்கு கிடையாது இது. பட் ஆனால் கடைக்கு யூஸ் பண்ணிக்கலாம், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. இந்த சின்ன சின்ன இந்த பிரியாணி கடை, ஃப்ரைட் ரைஸ் கடை, அங்கெல்லாம் என்ன செய்வாங்க, இந்த இது குவான்டிட்டி போட்டு கொடுப்பாங்க. அர்ஜென்ட்டுக்கு இது யூஸ் பண்ணிக்கலாம், பட் இதில் டொமெஸ்டிக் பர்பஸ்னு கொடுத்துருக்குறாங்க. ஸோ ஃபஸ்ட்டு இதை ஆன் பண்ணோடனே ஆன் ஆஃப் பட்டன் இருக்குது. இந்த ஆன் பட்டன் ப்ரெஸ் பண்ணோடனே இதில் டிஸ்பிளே ஆகுது. அழகாக இருக்குது பேட்டரியில். ஸோ ஜீரோன்னு வந்துச்சு. இப்போ நான் பேட்டரியில் உங்களுக்கு ஆன் பண்ணிவிட்டேன். இதை நான் க்ளோஸ் அப் வியூ காமிக்கிறேன். இந்த ஃபஸ்ட்டு இந்த பட்டன் அமுத்திடணும். டேர்னு ஒரு பட்டன் இருக்குது, இதை அமுத்திடணும். மோடு இருக்குது. என்ன மோடில் நம்மளுக்கு செக் பண்ணிடணும், நான் ஜீரோ மோடில் வச்சுக்கிறேன். இது பாயிண்ட் மோடில் இருக்குது, நான் ஜீரோ மோடில் வச்சுக்கிறேன். இப்போ இதோட வெயிட்டு 32 கிராம்ஸ். ஓகேவா, இந்த பாக்ஸோட வெயிட் பார்த்தீங்கன்னா 82 கிராம்ஸ் இந்த பாக்ஸோட வெயிட்டு. இதோட பாக்ஸோட வெயிட்டு 84 கிராம். எப்பயுமே புதுசு அமுத்தும் போது டேர்னு ஒரு பட்டன் இருக்கும், டேர் அமுத்திட்டு. இப்போ இந்த வாட்சு, இந்த வாட்சோட வெயிட் பார்க்கலாமா எவ்வளோ இருக்குன்னு, 106 கிராம். ஸோ இது ரெண்டு சேர்த்து வச்சு பார்க்கலாம், 138 கிராம்ஸ். ஸோ ரொம்ப ஈஸியாக பிக்கப் பண்ணிக்கலாம், கேரி பண்ணிக்கலாம். ஸோ எந்த பர்பஸ் ஆன் ஆஃப் பட்டன் சேம், அதே ஆஃப் பட்டன் அமுத்தினா ஆஃப் ஆயிடுது. ஸோ உங்களுக்கு தான் இது எங்கே யூஸ் பண்ணணும் உங்களுக்கு தான் தெரியும். கிச்சனுக்கு ரொம்ப யூஸ் ஆகும் நிறைய. இந்த அப்பப்போ இந்த கடைக்காரங்களாம் சில இடத்துல ஏமாற்றிடுவாங்க. ஒரு 50 கிராம் 100 கிராம் அடிச்சிருவாங்க சில ஐட்டம்லலாம். எல்லா கடைக்காரங்களும் ஒரு சில பேர் அப்போ இந்த ஐட்டம் நம்ம கிச்சனில் அப்படி நம்ம சந்தேகமாக தான் வீட்டில் வாங்கி வச்சுக்கலாம். அதாவது மினி ஷாப்ஸ்க்கு மினி வரும் யூஸ் பண்ணலாம். ஸோ நிறைய ஐட்டம் ரெகுலராக போட்டுட்ருக்கிறேங்க. நிறைய கீபோர்ட் டிமாண்ட்ஸ் நிறையா இருக்குது. ஸோ ஆல்மோஸ்ட் எல்லாத்தையும் நாங்கள் போட்டிருக்கிறேங்க. நிறைய இன்னும் வர ஐட்டம் நிறையா வரப்போகுது. மார்க்கெட் ப்ரைஸ் இதோட பார்த்தீங்கன்னா 500 to 550 இதோட ப்ரைஸ் போயிட்டுருக்கு. 1000 ருபீஸும் கொடுக்குறாங்க சில இடத்துல. ஷோரூமில் போய் இது வாங்கினீங்கன்னா உங்களுக்கு 850, 1000 ருபீஸ் யூஸ் பண்ணுவாங்க, சார்ஜ் பண்ணுவாங்க. எங்கள்கிட்ட இதோட ப்ரைஸ் ஆல்மோஸ்ட் 350 ருபீஸ், 400 ருபீஸ் இதோட ப்ரைஸ். குவான்டிட்டி நிறையா இருக்குது இது. ஸோ அது மட்டும் இல்லாத ஃபோன்ஸு, மொபைல்ஸு, கேசட்ஸு நிறைய இது போல் வரப்போகுது. நிறைய சந்தேகம் இருக்குது, வாங்கலாமா வாங்கக்கூடாது நிறைய பேருக்குன்னு. ஆல்ரெடி நான் சொல்லிட்டேன், எந்த உங்களுக்கு ஐ மீன் கம்ஃபர்டபுள் இல்லைன்னா உங்களோட அமௌண்ட் ரிட்டர்ன் கொடுத்துட்றேங்க. நாங்கள் அப்படி பே பண்ணிவிட்டு உங்களுக்கு சந்தேகம் வருது, இல்லை இது வேணாம் நம்ம வேற எங்கேயாச்சும் வாங்கிக்கலாம் அப்படின்னு சொன்னால் ரிட்டர்ன் கொடுத்துட்றேங்க. எந்த ஒரி பண்ண தேவை இல்லை. பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி நான் சொல்லிட்டேன், நிறைய ஐட்டம் எங்களுக்கு சேல்ஸ் ஆகிட்டு இருக்கு. அது மட்டும் இல்லாத எல்லாத்தோட பெஸ்ட்டு கீழே ஃபஸ்ட் லிங்க் கொடுக்குறேன். ஃபேஸ்புக்கில் பார்க்குறவங்களுக்கும் சரி, யூடியூப்பில் பார்க்குறவங்களும் சரி, கீழே பாருங்கள் பே யூ நவ் லிங்க்னு ஒரு லிங்க் இருக்கும். அந்த லிங்க்கில் போய் நீங்கள் கீழே இருக்கும், அதில் டிஸ்கிரிப்ஷனில் அதில் போய் பார்த்துங்க, இல்லை டைப் அடிச்சு பாருங்கள். அதில் போய்ட்டு எல்லா ஐட்டம் எங்கள்கிட்ட ஆஃபரில் என்னென்ன இருக்குது அவைலபிள் ஆகுது அதில் போய் செக் பண்ணிக்கலாம். அமௌண்ட் எப்போ கொடுத்தாலும் அது சேஃபாக இருக்கும். நான் மறுபடியும் சொல்கிறேன், ரொம்ப ஆஃபரில் ஐட்டம் கொடுக்குறேங்க. வி ஹேவ் ஓன்லி சார்ஜ் ஃபார் பேக்கிங் அண்ட் ஜிஎஸ்டி, வேறு எந்த சார்ஜும் வாங்க மாட்டாங்க. ஜஸ்ட் ஒரு ஐட்டமில் 250 ருபீஸ், 100 ருபீஸ், 300 ருபீஸ் அதுமாரி தான் கமிஷன் வைக்கிறேங்க. பெரிய பெரிய ஐட்டம்லேயே சொல்கிறேன் நான், 20 ருபீஸ் அதுமாரிலாம் கமிஷன் வச்சு நாங்கள் விற்கிறேங்க. ஸோ லாட் ஆஃப் எங்களோட பிளான் என்னென்னா நிறைய ஐட்டம் எங்களுக்கு சேல் அவுட் ஆகணும். ஸோ அதனால் வித்தவுட் ஹெசிடேஷன் யூ கேன் பாய் இமீடியட்லி. ஓகே, நிறையா கமெண்ட்ஸ்லாம் கொடுத்துட்ருக்கிறீங்க, லைக்ஸ் கொடுக்குறீங்க, ஷேர் பண்ணிகிட்ருக்கிறீங்க, அதுக்கு மிகவும் நான் என்னோட தேங்க்ஸை தெரிவிக்கிறேன். ஹார்ட்ஸ் கிவிங் தேங்க்ஸ். ஸோ எவ்ரி ஒன், ஸோ இந்த ஐட்டம் எப்படி இருந்தது பிடிச்சின்னு சொல்லுங்கள். அதற்கு சேஃபாக இருங்க, செக்யூராக இருங்க. காட் பிளஸ் யூ அண்ட் பபாய்.
We'll be right back.